Hello friends, welcome to Laxmi's illam. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தவா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத வந்து நம்ம வீட்லயே ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. இதுக்காக நம்ம தேவையான பொருட்களோ கம்மிதான். சிக்கனோட லெக் பீஸ் வச்சு தவா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி மூணு வந்து சிக்கன் லெக் பீஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு லெக் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து மூணு சிக்கன் லெக் பீஸை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கோடு போட்டு தோலெலாம் எடுத்துகிட்டு இதை மாதிரி நல்லா க்ளீனாக மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கோடு போட்டால் தான் உங்களுக்கு மசாலா நல்லா ஊறும். பாருங்கள், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனியா தூள் 1/2 ஸ்பூன், மிளகு தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இந்த எல்லா மசாலாவும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இதெல்லாமே இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் எடுத்து வச்சுருந்ததுலேயே நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதில் வந்து நம்ம பாதி லெமன் சாறை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கனில் வந்து மசாலா நல்லா ஊறும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸை வந்து ஃபுல்லாக மசாலா ஊறுற அளவுக்கு நல்லா கடவி விட்டுருங்க. மசாலாலாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ளலாம் நம்ம கீரி இருக்கணும்ல, அதுலலாம் மசாலா போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா ஊறி சிக்கன் லெக் பீஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை மாதிரி நல்லா மசாலா வந்து தடவிக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லா பீஸுமே உங்களுக்கு மசாலா தடவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே வந்து மசாலா தடவி நல்லா எடுத்துட்டேன். இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில், இதில் ஏதாவது ஒரு பாக்ஸில் வச்சுடலாம். வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 4 மணி நேரம் அது மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஊறிடும் ஃப்ரிட்ஜில். பாருங்கள், 4 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோன்னே மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை எப்படி தவாவில் போட்டதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா போட்டுக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா நம்ம இதில் வந்து சிக்கன் போட்டுக்கலாம்.
பாருங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சிருக்க சிக்கன் லெக் பீஸை வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்க எல்லாத்தையுமே வந்து தவால போட்டாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ்ல கிண்ணத்துல இருக்க மசாலாவும் இதில் எடுத்துட்டு தடவிக்கலாம் ஃபுல்லா. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை போட்டாச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இது நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு வேகிறதுக்காக நம்ம சிக்கனை வந்து 10 நிமிஷம் வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பேக் சைடில் வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இதை வந்து ஒரு ஒரு பீஸாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது மாதிரி பொறுமையாக எல்லா சிக்கனையும் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க 3 லெக் பீஸையும் வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து இதையும் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை மாதிரி உங்களுக்கு நல்லா நூல் நூலாக வந்து சிக்கன் வந்து பிரிஞ்சு வரும். இது மாதிரி சதை பிரிஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வறுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு வறுத்துட்டேன். இதை மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க, டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தவா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தவா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். மறக்காமல் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.